இந்த காலாண்டில் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது பாடமாக பத்மதேவிலிருந்து நற்செய்தி என்கிற தலைப்பின் கீழாக முன்னுரையை நாம் பார்க்க இருக்கிறோம். எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நிகழட்டும், எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன என்பதை நமக்கு நிச்சயமாக அறிவிப்பதுதான் வேதாகம தீர்க்க தரிசனங்களின் முக்கிய நோக்கமாகும். அந்த நோக்கம் எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதை இந்த காலாண்டு முழுவதும் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளின் தியானத்தை நாம் தூங்குவதற்கு முன்னராக தேவனுடைய வழிநடத்துதலுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற எங்கள் அன்புள்ள தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிற எல்லாவற்றையும் கூட நீர் அறிந்திருப்பதனால நாங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். எங்களுக்கு என்ன நேரிட்டாலும் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்கிற எண்ணமும், நீர் நல்லவர் என்கிற எண்ணமும் எங்கள் உள்ளத்தை விட்டு அகலாதிருக்கும் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் ஏதும் இல்லை. அந்த உண்மையை இந்த பாடங்களை நாங்கள் படிக்கும்போது தேவரீர் எங்களுக்கு உணர்த்தி அருள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கிளிம்சஸ் ஆஃப் ஹெவன் என்கிற ஒரு புத்தகத்தில் பார்பரா ராய்ஸ் என்கிறவர் தன் வீட்டில் வேலை செய்த ஒரு பெண்ணை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த பெண்ணுடைய பெயர் மரியா லோபேஸ். இந்த பெண் பெரு நாட்டைச் சேர்ந்தவர், ஒரு போதவருடைய மகள். ஆனால் இப்போது அவர் அமெரிக்காவில் வீட்டு வேலை செய்து வருகிறார். இந்த மரியா லோபேஸ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இந்த பார்பரா ராய்ஸ் என்கிற பெண்மணியின் வீட்டிற்கு வந்து வேலை செய்வாராம். அவருடைய வருகையை இவர் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பார். ஏனென்றால் மரியா வந்த மாத்திரத்தில் அவள் பாடுகிற பாடல்களும், கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதும், கர்த்தரை பற்றி பேசுவதும் பார்பரா ராய்ஸுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் அப்போது தான் அவர் கிறிஸ்தவராக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை துவங்கியிருந்தார். அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை எப்போது வரும், மரியா லோபேஸ் எப்போது வருவார் என்று காத்திருப்பாராம். ஒரு செவ்வாய்க்கிழமை அவர் வரவில்லை, எந்த தகவலும் இல்லை. வராவிட்டால் தகவல் சொல்லியிருப்பார், அந்த தகவலும் கிடைக்காததுனால என்ன ஆயிற்றோ என்று பார்பரா ராய்ஸ் கவலைப்பட்டு கொண்டிருந்தாராம். ஓரிரு வாரங்களுக்கு பிறகுதான் அவருக்கு தெரிய வந்தது, மரியா லோபேஸ் சுகவீனமாக நார்த்ரிட்ஜ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் என்கிற செய்தி. அந்த செய்தியை கிடைத்த மாத்திரத்தில் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக சில மலர்கொத்துகளை எடுத்துக்கொண்டு பார்பரா அந்த மருத்துவமனைக்கு சென்றார். மரியாவை பார்த்தபோது அதிர்ச்சியுற்றார். ஏனென்றால் கழுத்துக்கு மேலே இரும்பு கவசம் அணிந்திருந்தது, ஒரு இரும்பு கூட்டை அந்த கழுத்துக்கு மேலே பொருத்தியிருந்தார்கள். மரியாவை பார்த்து என்ன ஆயிற்று மரியா என்று கேட்டபோது, இது எனக்கு சாத்தான் தந்திருக்கிற வேதனை என்று அவள் சொன்னார். அது மாத்திரமல்ல, எனக்கு இந்த இரும்பு கூண்டை எப்போது அகற்றுவார்கள் என்கிற எண்ணம்தான் பெரியதாக இருக்கிறது. இதை எப்போதும் நான் அணிந்து கொண்டிருக்க தேவையில்லை என்று ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசுகிறார். சீக்கிரமாக தம்முடைய வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னாராம். அதன் பிறகு பார்பரா அந்த மரியாளுக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவரை பார்த்து, அவருக்கு என்ன வியாதி, எதற்காக இப்படி ஒரு இரும்பு குண்டை தலையில் மாட்டியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, அந்த மருத்துவர் அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்பில் புற்றுநோய் வந்திருக்கிறது, இது போன்ற ஒரு கூட்டை நாங்கள் மாட்டவில்லை என்றால் அவருடைய தலை கழுத்தில் நிற்காது, தொங்கிவிடும். இப்போதைக்கு 5 மாதங்கள் இந்த இரும்பு கூண்டை மாட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் மாட்ட வேண்டியிருக்கும். அது இல்லை என்றால் அவருடைய தலை கழுத்தில் நிற்காது. இப்போதைக்கு சொன்னால் அவர் மிகுந்த அதிர்ச்சி அடைந்து விடுவார். 5 மாதங்கள் ஆகும்போது அது பழகிவிடும், அதற்கு பிறகு சொல்லலாம் என்று இருக்கிறோம் என்று சொன்னார்களாம். பார்பரா மிகுந்த வேதனையோடு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பினார். அவ்வப்போது போய் அந்த சகோதரியை அவர் பார்த்து கொள்வார்.
ஐந்து மாதங்கள் வருவதற்கு முன்னராகவே ஒரு நாள் மருத்துவர் மரியாவிடம் நீ வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டார். காரணம் சுகமாகிவிட்டது என்று அவர்கள் சொல்லவில்லை. இந்த மரியாவுக்கு இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை, காப்பீடு எதுவும் இல்லாததுனாலே மரியா தன்னுடைய கையிலிருந்து பணம் கட்ட வேண்டியிருந்தது. பணம் கொடுப்பதற்கும் ஆள் இல்லை என்பதனால் வீட்டிற்கு அனுப்புவதற்கு தீர்மானித்திருந்தார்கள். பார்பரா சென்றபோது மரியா அவரிடம், என்னை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டார்கள், வீட்டுக்கு போக வேண்டியது தான், ஆனால் இந்த இரும்பு குண்டை அவர்கள் என்னுடைய தலையிலிருந்து அகற்றாவிட்டால் நான் இங்கே இருந்து போக மாட்டேன் என்று பிடிவாதமாக சொன்னார். அப்போது பார்பரா மரியா இவ்வாறு சொல்கிறாரே என்று டாக்டரிடத்தில் கேட்டபோது, இரும்பு குண்டை அகற்றினால் அவர் வெகு நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டார், முக்கியமாக தலை அவருடைய கழுத்தில் நிற்காது, அவர் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார் என்று வேதனைப்பட்டார். அப்போது மரியா அந்த டாக்டரிடம், எனக்கு மறுபடியும் நீங்களே எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், இந்த இரும்பு கூடு எனக்கு தேவையில்லை, நான் வீட்டிற்கு போகும்போது இந்த இரும்பு கூடு இல்லாமல் நான் போவேன், அதனால் எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள் என்று வற்புறுத்தி கொண்டே இருந்தார். வேறு வழியின்றி எக்ஸ்ரே எடுத்து பார்த்த டாக்டர் அதிர்ச்சியுற்றார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த எலும்பு சரியாகியிருந்தது. ஒரு பெரிய அற்புதம். பார்பரா அவரிடம் இது எப்படி ஆயிற்று என்று கேட்டபோது, முதலிலே அவருடைய எலும்பு பாதிக்கப்பட்டு தான் இருந்தது, இப்போது எப்படி சுகமடைந்தது என்று என்னால் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் மரியாவிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார். மரியாவிடத்தில் கேட்டபோது, என் தேவன் என்னை சுகமாக்குவதாக சொன்னார், சுகமாக்கினார் என்று சொன்னாராம். இந்த சாட்சியை கேட்கும்போது நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுபோல் எப்போதும் நடந்து கொண்டே இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் அப்படி நடப்பது இல்லை. வியாதி வந்த மாத்திரத்தில் நாம் ஜெபித்து முழு சுகம் அடைந்து விடுவது இல்லை. அப்படி சுகம் அடையாவிட்டாலும், நாம் நினைக்கிறபடி நடக்காவிட்டாலும், இந்த தேவனுக்கு எல்லாம் தெரியும், அவர் நமக்கு நன்மைதான் செய்வார் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர். துவக்கம் முதல் முடிவு வரை இந்த தேவனுக்கு தெரிந்திருப்பதினால், மேலும் அவர் நல்லவராக இருப்பதினால், எனக்கு எது நன்மையாக முடியுமோ அதை தவிர வேறு எதையும் என் தேவன் எனக்கு அனுமதிக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்றால், நான் என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? கிறிஸ்தவன் என்ன பாடுகள் பட்டாலும் தேவனை சார்ந்திருப்பான், முடிவில் அவனுக்கு வெற்றி உண்டு என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுவது தான் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. என்ன நேரிட்டாலும் என் தேவனை ஸ்தோத்தரித்து நான் அவரை நம்பியிருக்கலாம், முடிவில் என் தேவன் எனக்கு வெற்றி தருவார், மரித்தாலும் என்னை உயிரோடு எழுப்பி என்னை இந்த பூமியிலே நித்திய காலம் வாழ வைக்கப் போகிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று முதலாம் வசனம் சொல்கிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று முதலாம் வசனம் துவங்குகிறது. யாருக்கு காண்பிக்க விரும்புகிறார்? தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கிறார். முக்கியமாக ஊழியக்காரனாகிய யோவானுக்கு அதை காண்பித்தார். யோவானுடைய வேலை என்ன? அதை மற்ற ஊழியக்காரருக்கு காண்பிக்க வேண்டும். ஊழியக்காரன் என்கிற வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில் இந்த நாட்களில் நமக்கு வருகிற எண்ணம் என்ன தெரியுமா? வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் இந்த வசனம் எழுதப்பட்ட போது ஊழியக்காரன் என்கிற வார்த்தையின் அர்த்தம் அடிமை என்பதாகும். தம்முடைய அடிமைகளுக்கு காண்பிக்கும் பொருட்டு ஒரு அடிமைக்கு தேவன் இதை வெளிப்படுத்துகிறார். அடிமை என்று தேவன் அவர்களை நடத்துவது இல்லை என்பது வெளிப்படுத்துவதிலிருந்தே தெரிகிறது. இயேசுவானவர் ஒரு முறை பேசும்போது சொன்னார், தன்னுடைய வேலைக்காரர்களிடத்தில் எஜமான் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டான், ஆனால் சிநேகிதரிடத்தில் சொல்லுவான், நீங்கள் என் சிநேகிதர் என்று சொன்னார். சிநேகிதராக பார்ப்பதினால்தான் இவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த சிநேகிதர்கள் தேவனை எப்படி பார்க்கிறார்கள்? அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம்,
என்று சொல்லுகிற அடிமைகளாக தங்களை பார்க்கிறார்கள். அவர் தகப்பன்தான், ஆனால் யோவானுடைய காலத்திலே இருந்த அடிமைகளுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாமல் எஜமான் என்ன சொல்கிறானோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக கிறிஸ்தவர்கள் இருந்ததினாலே அவர்கள் தங்களை அடிமைகள் என்று அழைத்து கொண்டார்கள். யாரெல்லாம் தேவன் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். எதற்காக வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும். சம்பவிக்கப் போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும், அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் பிந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம் என்று ஏசாய 41:22-23 வசனங்களில் தேவன் ஒரு அறைகூவல் விடுக்கிறார். யாராலே சொல்ல முடியும்? நடக்கப் போகிறதே வரிசையாக இது முதலில் நடக்கும், அதற்கடுத்து இது நடக்கும், அதற்கடுத்து இது நடக்கும் என்று யாராலே சொல்ல முடியும் என்று கேட்கிறார். தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற வெளிப்படுத்தல்களின் அடிப்படையில் சாத்தான் கூட சில சமயங்களில் நடக்கப் போகிறவை என்ன என்று சொல்ல முடிகிறது. ஆனால் முதல் வெளிப்படுத்தல் தேவனிடத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யூகத்தின் அடிப்படையில் நடக்கப் போகிறதை சொல்வது அல்ல, சரியாக இதற்கடுத்து இது இதற்கடுத்து அது என்று சொல்லுகிற திறமை தேவனுக்கு மாத்திரமே உண்டு. தேவன் யார் என்பதை இந்த தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்துகின்றன. நடக்கப் போகிறதை ஆண்டவர் முன்னராக சொல்வதற்கு இன்னொரு காரணத்தையும் ஏசாய புத்தகம் சொல்கிறது. சில சமயங்களில் தேவன் ஒரு நற்செயலை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருப்பார், ஆனால் அந்த செயல் எனக்கு கிடைத்ததற்கு காரணம், அந்த நன்மை எனக்கு கிடைத்ததற்கு காரணம் நான் என்றோ வேறு யாரோ ஒரு மனிதர் என்றோ அல்லது விக்கிரகம் என்றோ சொல்வதற்கு மனிதன் முற்படுகிறான். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், என் விக்கிரகம் அவைகளை செய்தது என்று நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார். தேவன் வெளிப்படுத்தியவை நடக்கும்போது இதை செய்தவர் தேவனே என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக தேவன் இவ்வாறு வெளிப்படுத்துகிறாராம். இயேசுவானவரும் யோவான் 14:29 சொன்னதை நீங்கள் வாசித்து பாருங்கள், இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இவர் யார் என்பதை நாம் விசுவாசிக்கத்தக்கதாக, இவர் இன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக நடப்பதற்கு முன்னமே தேவன் அதை நமக்கு சொல்லுகிறார். சில சமயங்களில் தீர்க்க தரிசனம் என்பது நாம் நடக்கப் போகிறதை முன்னரே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் சொல்லுகிறார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி சில சமயங்களில் சொல்லியிருப்பதும் உண்மைதான், ஆனால் பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிய பிறகுதான் நமக்கு புரிகின்றன, நிறைவேறும் வரைக்கும் அது நமக்கு புரிவது இல்லை. தானியல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். தானியல் எதையெல்லாம் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டாரோ அவற்றை அவராலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனை பார்த்து கேட்டபோது இது உனக்கு இல்லை, இக்காலத்தில் வாழப்போகிற மனிதருக்கு, நீ தூங்கப்போ என்று சொல்லிவிடுகிறார். எந்த காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த காலத்தில்தான் அதன் அர்த்தம் என்ன என்று விளங்குகிறது, அதற்கு முன்னால் அது விளங்குவது இல்லை. தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் என்ற மாத்திரத்தில் கட்டாயமாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று நாம் நம்புகிறோம். அப்படி இல்லை என்பதை வேதாகமம் நமக்கு சொல்கிறது. இதை கேட்கும்போது உங்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்கலாம். பலர் இதை புரிந்து கொள்வதில்லை. அவர் சொன்னார் என்றால் நடக்கும், எப்படியாகிலும் நடக்கும், எப்படியாகிலும் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவன் நடக்கப் போகிறதை சொல்வது மாத்திரமல்ல, இந்த நிலையில் நீங்கள் இருந்தால் இது நடக்கும் என்பதையும் சில சமயங்களில் சொல்கிறார். அந்த நிலை இல்லை என்றால் அது நடக்காது. உதாரணமாக யோனாவை அனுப்பி நினிவேக்கு ஆண்டவர் நினிவேயின் அழிவை பற்றி சொல்ல சொன்னார். இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிந்துவிடும் என்று சொன்னார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அதற்காக யோனா தீர்க்கதரிசி இல்லை என்று அர்த்தமா? யோனா அப்படித்தான் கவலைப்பட்டார், நான் சொன்னது நடக்கவில்லையே, என்னுடைய பெயர் என்னாகும் என்று தான் பேசினார். ஆனால் எரேமியா மூலமாக பின்னாட்களிலே தேவன் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள். எரேமியா 18:7-8,
விடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். மக்களை திருத்துவதற்கு சில சமயங்களில் ஆண்டவர் இவ்வாறு மிரட்டுகிறார். இப்படி செய்யப்போவதில்லை என்பது அவருக்கு தெரியத்தான் செய்யும். ஆனாலும் அப்படி சொன்னால் அவர்கள் திருந்துவார்கள் என்கிற நிலை இருக்கும்போது சொல்லி திருத்துவதற்கு பிரயாசப்படுகிறார். இஸ்ரவேல் தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை பற்றி பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் நிறைவேறவில்லை. அதனால் பின்னாட்களில் அது நிறைவேறப் போகிறது என்று கிறிஸ்தவர்கள் பலர் நம்புகிறார்கள். இறைமை 18:9-10 பாருங்கள். கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன் நாட்டுவேன் என்பதெல்லாம் தேவனுடைய ஆசை. தேவன் தம்முடைய ஆசையை தெரியப்படுத்துகிறார். ஆனால் எந்த தேசத்தை வைத்து அப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த தேசத்தார் அதற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் தேவன் வேறு ஆட்களை வைத்து செய்வார். அவர்களுக்கு சொன்னதுனால நிச்சயமாக ஏதாவது ஒரு காலத்தில் அவர்களை வைத்து செய்வார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்திற்கும் வேதாகம தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இயேசுவை எப்போது அவர்கள் மறுதளித்தார்களோ அப்போதே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயரை இழந்து போனார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய தகுதியை இழந்து போனார்கள். இன்றைக்கும் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அவர்களுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களில் பங்கு உண்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களில் பங்கு இல்லை. இப்போது இருக்கிற இஸ்ரவேல் தேசம் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, இந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக தோன்றவும் இல்லை. இதையும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறாராம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று சங்கீதம் 25:14 சொல்கிறது. எனவே வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு விளங்க வேண்டுமென்றால் அவருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே ரகசியம் என்கிற வார்த்தையானது இராணுவ ஒப்பந்தம் செய்வதற்காக இராணுவ ரகசியமாக எப்படி செயல்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டுவார்கள் அல்லவா, அதை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை சங்கீதத்தில் தாவீது பயன்படுத்தியிருக்கிறார். தேவன் தம்முடைய ஆலோசனைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார். இந்த உலகத்தில் சந்திக்க வேண்டிய போராட்டங்களிலே எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ரகசியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். சில நாடுகள் ஒப்பந்தம் செய்து அதில் ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்க வந்தால் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த நாட்டை பாதுகாப்பார்கள் அல்லவா, அதுபோன்ற ஒரு உடன்படிக்கையை ஒப்பந்தத்தை தேவன் நம்மோடு செய்திருக்கிறாராம். எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து வெற்றியின் பாதையிலே நம்மை நடத்துவார். அது எப்படி நடக்கிறது என்பதைத்தான் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு விளக்கம் சொல்லும்போது 4 விதமான முறைமைகளை மனிதர்கள் பொதுவாக பயன்படுத்துகிறார்கள். இந்த 4 விதமான முறைமைகளை பிற்காலியல், முற்காலியல், முக்காலியல், கருத்தியல் என்று சொல்லலாம். பிற்காலியல் என்பது ஃபியூச்சரிசம் என்கிற ஒரு ஆங்கில வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு. முற்காலியல் என்பது ப்ரீட்டரிசம் என்கிற வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு. முக்காலியல் என்பது ஹிஸ்டாரிசிசம் என்கிற வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு. கருத்தியல் என்பது ஐடியலிசம் என்கிற வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு. இந்த விளக்க முறைமைகள் என்ன சொல்கின்றன என்பதை நாம் மேலோட்டமாக பார்த்து விடுவோம். 16 புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை இறையியல் கொள்கையின் அடிப்படையில் தாக்குதல் செய்தார்கள். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் தவறாக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் தலைவரே அந்திகிறிஸ்து என்று சொன்னார்கள். அதற்கு ஆதாரமாக தீர்க்க தரிசனங்களை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள்.
அந்த தீர்க்க தரிசனங்களின் தாக்கங்களை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினாலே தாங்க முடியவில்லை. அதற்கான விளக்கங்களை அவர்கள் சொல்லவும் முடியவில்லை. இந்த தாக்கத்திலிருந்து சபையை காப்பாற்றுவதற்காக சேசு சபை பாதிரியார் பிரான்சிஸ்கோ ரிபெர்ரா என்பவர் 1585 ஆண்டிலே ஒரு புத்தகம் வெளியிட்டார். சேசு சபை என்பது ஜெசுயிட் என்று அழைக்கப்படுகிற இயக்கத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு. அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் என்ன ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார் என்றால், வெளிப்படுத்தலின் முதல் 3 அதிகாரங்கள் திருச்சபையின் காலம், அதற்கு அடுத்து வருகிற 19 அதிகாரங்களும் திருச்சபையின் காலத்தில் நிறைவேறப்போவது இல்லை. இயேசு கிறிஸ்து வருவதற்கு சற்று முன்னராக இருக்கிற 7 ஆண்டுகளிலே அது நிறைவேறும் என்று தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டார். அதைத்தான் இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் இயேசு ரகசியமாக வருவார், திருச்சபையை பரலோகத்திற்கு எடுத்து கொண்டு சென்று விடுவார், அதற்கு பிறகு 7 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் போராட்டங்கள் இருக்கப் போகின்றன, அந்த போராட்டத்தை பற்றி தான் வெளிப்படுத்தல் புத்தகம் பேசுகிறது என்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பிற்காலத்தில் நடக்கப் போகிறது என்று சொல்லுகிற பிற்கால இயல் இவ்வாறு தான் தோன்றியது. இதே சமயத்தில் இதே சேசு சபையைச் சேர்ந்த இன்னொரு பாதிரியார் லூயிஸ் அல்காசர் என்பவர் தம்முடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். 1610 அந்த புத்தகம் வெளிவந்தது. அதில் அவர் என்ன சொன்னார் என்றால், முதல் 11 அதிகாரங்களும் கிபி 70 எருசலேம் தீத்துராயினால் அழிக்கப்பட்டதல்லவா, அந்த அழிவை பற்றி சொல்கிறது. அடுத்த 11 அதிகாரங்களும் அஞ்ஞான ரோம பேரரசின் அழிவை குறித்து பேசுகிறது. அதனால் இங்கே ரோமன் கத்தோலிக்க சபையை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்து போனது என்று சொன்னார். அதனால் முற்கால இயல் என்று அர்த்தம் கொள்கிற பிரீட்டரிசம் என்று இந்த கொள்கை அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக முக்கால இயல். இந்த விளக்க முறைதான் புராட்டஸ்டன்ட் இயக்கத்தார் சீர்திருத்த காலத்தில் சொன்ன விளக்க முறைமை. கிறிஸ்தவ வரலாற்றின் எந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் இந்த புத்தகத்தில் உண்டு. அதாவது முற்காலத்தில் நடந்தது இக்காலத்தில் நடக்கிறது, இனிமேலும் நடக்கும், அது போன்ற முன்னறைத்தல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன என்று சொல்வது தான் முக்காலையில். 3 காலத்திலும் நடக்கப் போகிறவைகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. அதாவது 1st நூற்றாண்டில் நடந்த சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளன, 2nd நூற்றாண்டில் நடந்த சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளன, 3rd நூற்றாண்டில் நடந்த சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளன. இவ்வாறு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நடந்த சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது தான் முக்கால இயல். 4வதாக ஒரு விளக்க முறைமையும் காணப்படுகிறது, கருத்தியல். இதன்படி என்ன சொல்கிறார்கள் என்றால், வரலாற்று நிறைவேறுதல் எதையும் இதில் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த காலத்தில் அப்படி நடந்தது, அந்த காலத்தில் இப்படி நடந்தது என்பதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற போராட்டம் மக்களுடைய வாழ்வில் நடக்கிறது. அவ்வப்போது நடக்கிற இந்த போராட்டங்களை பற்றி இது சொல்லியிருக்கிறது. இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், மோட்ச பிரயாணம் புத்தகத்தில் அநேக நபர்கள் வருவார்கள். அந்த நபர்கள் எல்லாம் வரலாற்றில் வருகிற நபர்கள் இல்லை, ஆனால் ஒரு கருத்தை விளக்குவதற்காக வருவார்கள். அதுபோன்ற ஒரு புத்தகம்தான் வெளிப்படுத்தல் புத்தகம் என்று சொல்கிறார்கள். இது கருத்தியல் என்று அழைக்கப்படுகிறது. தெரிந்த 4 இயல்களில் எது சரியானது, வேதாகமம் எதை ஒத்துக்கொள்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா. நம்முடைய வசதிக்காக நம்முடைய இஷ்டப்படி விளக்கம் சொல்வதல்ல. ஏற்கனவே நாம் பார்த்தோம், சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எவ்வாறு நிறைவேறுகின்றன, சில சமயங்களில் நிறைவேறாமல் கூட போகலாம் என்பதையெல்லாம் மனதில் வைத்து நாம் தீர்க்க தரிசனங்களை படிக்க வேண்டும். சரி, 4 ஏழுகளிலே எது சரி என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதே புத்தகம் 4வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது.
எபேசு, சிமேர்னா, பெர்கமு, தியத்தீரா, சருதை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்கிற ஏழு சபைகளின் பெயர்களை பின்னாலே அவர் சொல்கிறார். இந்த புத்தகம் முழுவதும் இந்த ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்ட புத்தகமாக காணப்படுகிறது. இந்த புத்தகம் முதலாம் நூற்றாண்டின் கடைசியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். முதலாம் நூற்றாண்டின் கடைசியில் இப்போதைய துருக்கி பகுதியிலிருந்து ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கும் என்றால், அது எப்படி தீத்துராயனுடைய காலத்தில் நிறைவேறி இருக்க முடியும்? தீத்துராயனுடைய காலம் கிபி 70. இந்த புத்தகம் எழுதப்பட்டதும் முதலாம் நூற்றாண்டின் இறுதியில். அப்படி இருக்கும்போது இந்த முற்கால இயல் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த வசனங்களை நாம் எப்படி படிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லப்படுகிறது. அதை நாம் சற்று பின்னராக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவை எல்லாம் அடையாளங்களாக சொல்லப்பட்டிருப்பதாக யோவான் தாமே எழுதுகிறார். அதனால் இந்த ஏழு சபை என்பது கூட ஒரு அடையாளம்தான். அடையாளம்தான் என்று சொல்லும்போது ஏழு என்கிற எண் முழுமையை சுட்டிக்காட்டுகிற எண்ணாக வேதாகமத்தில் வருகிறபடியினாலே ஏழு சபை என்கிற அடையாளமானது உலகம் முழுவதிலும் எல்லா காலங்களிலும் இருக்கிற சபைகளை சுட்டிக்காட்டுகின்றது. எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடிய சபைகளை சுட்டிக்காட்டுகிறது என்றால் இந்த புத்தகம் எல்லா காலங்களிலும் இருந்த சபைகளுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அப்படியானால் 4 அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் வரைக்கும் சபை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கப் போகிறது என்று சொன்னால், எதற்காக ஆண்டவர் இதை திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும்? தேவனுடைய திருச்சபைக்கு தேவன் இதை தந்திருக்கிறதுனால திருச்சபையின் காலங்களில் இது நிறைவேறுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாம் வசனம் சொல்லுகிற சில வார்த்தைகளை பாருங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை என்று சொல்கிறார். எனவே இந்த புத்தகத்தை வாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை இருந்தன. அதாவது 2 நூற்றாண்டில் வாசிக்கிற ஒரு விசுவாசிக்கும் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை அந்த புத்தகத்தில் இருந்தன. 3 நூற்றாண்டில் வாசித்த விசுவாசிக்கும் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை இருந்தன. இந்த 21 நூற்றாண்டில் வாசிக்கிற நமக்கும் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை இருக்கின்றன. எனவே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை என்று இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதுனால முக்கால இயல், பிற்கால இயல், இந்த இரண்டு இயல்களுமே தவறு என்பது தெரிகிறது. முக்கால இயல்தான் சரியானது. கிறிஸ்தவ சபையின் சீர்திருத்தவாதிகள் அதைத்தான் நம்பினார்கள். இந்த காலத்தில் அந்த சீர்திருத்தவாதிகளை பின்பற்றுவதாக சொல்கிற புரொட்டஸ்டன்ட் சபையினர் வஞ்சிக்கப்பட்டு மற்ற தவறான வழக்கங்களை நம்புவது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாகும். அதே வசனம் இன்னொன்றையும் சொல்கிறது, சம்பவிக்க வேண்டியவை என்று சொல்கிறது. இது வெறுமனே கருத்தியலில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல. சம்பவிக்க வேண்டிய செயல்கள் இருக்கின்றன என்று வேதாகமம் சொல்வதனால இதில் உள்ளவையெல்லாம் வரலாற்றில் சம்பவிக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக 1260 நாள், 42 மாதம், 1 காலமும் காலங்களும் அரைக்காலமும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் வரலாற்றிலே நிகழ்ந்த சம்பவங்களாகும். அதனாலே கருத்தியலும் தவறானது என்பது புரிகிறது. முக்கால இயல் மாத்திரமே சரியானதாக இருக்க முடியும். இப்போது நாம் இதை எப்படி படிக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்த்து விடுவோம். வெளிப்படுத்தின என்கிற வார்த்தை முதலாம் வசனத்தில் வருகிறது அல்லவா? தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின என்கிற வார்த்தைக்கு செமாகினோ என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை அடையாளம் கொடு, சைகை காட்டு, குறியீடு காட்டு என்று மொழிபெயர்க்கலாம். சைகைகள் மூலமாக அல்லது அடையாளங்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் சிக்னிஃபை என்கிற வார்த்தை
இந்த இடத்தில் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இவற்றையெல்லாம் அடையாளங்களாக நாம் பார்க்க வேண்டும். வரலாற்று நிறைவேறுதல்கள் அல்லது சம்பவங்கள் அடையாளங்களாக தரப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் உடைய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட வண்ணமாக இருப்பதாக வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் சொல்லுகிறது. அதனாலே ஆண்டவர் அங்கே ஆட்டுக்குட்டி போல இருப்பார். அவருக்கு ஏழு கொம்பு இருக்கும், ஏழு கண்கள் இருக்கும், அவரை அடித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அர்த்தமா? இது எல்லாமே அடையாளமான வார்த்தைகள் தான். எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்களின் அர்த்தங்களை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டால்தான் இந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். முக்கால இயலாக படிக்கிறவர்கள் கூட இந்த வசனங்களை தவறாக அர்த்தப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அடையாளங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றும் இருக்கிறது. இவன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்து தன் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். எனவே இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதையும் அதன் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் இந்த புத்தகத்தின் வெளிப்படுத்தல்கள் நமக்கு காட்டுகின்றன. எனவே இயேசுவை பார்க்காமல் வெறும் வரலாற்று நிகழ்வுகளை மாத்திரம் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க துவங்கினால் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் தவறாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எலஞ்சி வைட் சொல்வதை பாருங்கள். பாடப்புத்தகம் பக்கம் ஐந்தில் இந்த மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். தானியல் புத்தகம் பேசட்டும், வெளிப்படுத்தல் புத்தகம் பேசட்டும், எது சத்தியம் என அவை பேசட்டும், ஆனால் அவை எது பற்றி சொன்னாலும் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிற இயேசுவையே அவை உயர்த்த வேண்டும். இயேசுவை உயர்த்தவில்லை என்றால் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தின் ஆராய்ச்சி பயனற்றது. இந்த எண்ணத்தோடு கூட இந்த புத்தகத்தை நீங்கள் படியுங்கள். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்து தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் என்றும் அந்த வசனம் குறிப்பிடுகிறது. இயேசுவை பற்றின சாட்சியை சொல்கிறான். அதே சமயத்தில் தேவனுடைய வசனத்தை குறித்து தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். எனவே இந்த புத்தகத்தின் அடையாளங்களை நாம் படிக்கும்போது இந்த அடையாளங்கள் இதற்கு முந்தின புத்தகங்களில் எவ்வாறு வருகிறது என்பதை பார்த்து அங்கே என்ன அர்த்தம் இருக்கிறதோ அந்த அர்த்தத்தை தான் நாம் எடுக்க வேண்டுமே தவிர நம் இஷ்டப்படி விளக்கம் கொடுப்பதை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும். பிற்காலங்களில் பயன்படுத்துகிற வார்த்தைகள், பிற்காலங்களில் வந்திருக்கிற கொள்கைகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு இந்த வசனங்களை நாம் படிக்கக்கூடாது. இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த வசனத்தின் இந்த குறிப்பிட்ட அடையாளம் பழைய ஏற்பாட்டில் எங்கே வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். உதாரணமாக, அடுத்த வாரத்தில் கர்த்தருடைய நாள் என்கிற வார்த்தையை பார்க்கப் போகிறோம். கர்த்தருடைய நாள் என்று இரண்டாம் நூற்றாண்டில் எந்த நாளை குறித்து சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடாது. இதற்கு முன்னராக எந்த நாளை குறித்து சொன்னார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதே போல் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்ற ஒரு இடத்துல வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் தீர்க்க தரிசனத்துடைய நோக்கம் இயேசுவை பற்றி பேசுவது என்றுதான் அர்த்தமே தவிர நம் இஷ்டப்படி அர்த்தம் சொல்லுவதும் தவறுதான். சரியானதாக இருந்தாலும் தவறான விதத்தில் வேதாகமத்தை நாம் பயன்படுத்துவதை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும். இது மிகவும் மிகவும் முக்கியமாக நாம் மனதில் வைத்திருக்க வேண்டிய கருத்தாகும். நாம் நினைத்ததையெல்லாம் சொல்லுவதற்கு வெளிப்படுத்தலிலே வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்றால் எந்த ஒரு வசனத்திற்கு விளக்கம் சொன்னாலும் நான் இப்படி நம்புகிறேன், அதற்கு இந்த வசனம் வசதியாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்காமல் அந்த வசனத்திற்கு பழைய ஏற்பாடு அல்லது இதற்கு முந்தின வேத புத்தகங்கள் என்ன பதில் சொல்கின்றன, என்ன அர்த்தம் சொல்கின்றன என்பதன் அடிப்படையில் தான் இதை நாம் படிக்க வேண்டும். பாடப்புத்தகம் பக்கம் ஏழிலே ஒரு வாசிக்கிறோம். வெளிப்படுத்தலின் அடையாளங்கள் பெரும்பாலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தவையாக இருக்கும். அதனால் வெளிப்படுத்தலின் அடையாளங்களுக்கும் உருவகங்களுக்கும் அர்த்தம் காண்பதற்கு முன் பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்திருப்பது முக்கியமாகும். இதை அறிந்து கொள்ளாமல் நாம் அர்த்தம் காண முயன்றோம் என்றால் தவறானதாக ஆகிவிடும்.
இன்னொன்று முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது, அதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று மூன்றாம் வசனம் சொல்கிறது. கை கொள்ளுகிறவர்கள், தீர்க்க தரிசன புத்தகம் வெறுமனே முன்னுரைத்தல் தான் என்றால் கை கொள்வதற்கு அங்கே என்ன இருக்கிறது? எனவே தீர்க்க தரிசனம் என்பது வெறும் முன்னுரைத்தல் மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனம் என்றால் வாய் என்று அர்த்தம். ஒரு தீர்க்கதரிசி தேவனுக்கு வாயாக இருக்கிறான், அந்த தீர்க்கதரிசி பேசுவது தான் தீர்க்க தரிசனம். தேவன் முன்னுரைப்பது மாத்திரம்தான் செய்வது இல்லை, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். அந்த கடைபிடித்தல் மிகவும் மிகவும் அவசியமானது. யோவான் 7:17 இயேசு சொன்ன இந்த கருத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் என்று சொன்னார். தேவனுடைய உபதேசம் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டியது அவசியம். அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் வெறுமனே கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு மாத்திரம் நாம் படித்தோம் என்றால் தவறான முறையில் நாம் வழி நடத்தப்பட்டு விடுவோம். இவற்றையெல்லாம் மனதில் வைத்து இந்த காலாண்டில் இந்த புத்தகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். 22 படிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு வருடம் போதாது. ஆனாலும் சில முக்கியமான கருத்துக்களை மாத்திரமே நாம் பார்க்க இருக்கிறோம். மிதமான கருத்துக்களை ஜெபத்தோடு முழங்கால் நின்று ஆண்டவரிடத்தில் கேட்டு வெளிப்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு உங்களை ஒப்படைக்குமாறு பணிவோடு நான் வேண்டுகிறேன். இரண்டாவதாக, இந்த புத்தகத்தில் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இந்த புத்தகம் துவங்குகிறது. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று 5 சொல்கிறது. கிருபை என்பது தேவன் செய்கிற நன்மையாகும். சமாதானம் என்பது அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதனால் நமக்கு வருகிற மன அமைதி செழிப்பான வாழ்க்கையாகும். தேவன் திருச்சபைக்கு இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நன்மையை செய்து நமக்கு மன அமைதியையும் செழிப்பையும் தருகிறவர் யார் என்பதற்கான ஒரு பதிலை 4:5 தெளிவாக கூறுகின்றன. இங்கே திருத்துவத்தின் 3 நபர்களுடைய பெயர்களும் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்று 4 சொல்கிறது. இது பிதாவாகிய தேவனை சுட்டிக்காட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்கிற வார்த்தையானது இதற்கு முன்னராக எகிப்தில் சாய்ஸ் எனும் இடத்தில் இருந்த ஐசிஸ் கோவிலில் ஐசி சிலைக்கு மேல் எழுதியிருந்த ஒரு வாசகத்திற்கு ஒத்துப்போவது போல் இருக்கிறது. ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஐசிஸ் கோவிலில் என்ன வாசகம் எழுதியிருந்தது என்றால், வந்தவையும் இருக்கிறவையும் இருக்கிற போகிறவையுமாய் நான் இருக்கிறேன் என்று அந்த கடவுள் சொல்வதாக எழுதியிருக்கிறது. வந்தவை, இருக்கிறவை, இருக்கிற போகிறவை, அதாவது வந்தவை என்று சொல்வது உண்டாக்கப்பட்டவற்றை சுட்டிக்காட்டுகிறது. உண்டாக்கப்பட்ட யாவையும், உண்டாக்கப்பட்டு இப்போது இருக்கிற யாவையும், இனிமேல் இருக்கப் போகிற யாவையும் நான் என்று அந்த தேவதையை சொல்வதாக இந்த வாக்கியம் இருக்கிறது. கடவுள் தூணிலும் துருமிலும் இருப்பார் என்று சொல்வது போல, நீயும் கடவுள், நானும் கடவுள், எல்லாம் கடவுள் என்று சொல்வது போல ஒரு கருத்தை இங்கே இந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறது. ஆனால் வெளிப்படுத்தல் அப்படி சொல்லவில்லை. இருக்கிறவரும் இருந்தவரும், இருக்கிறவர் என்பது மாத்திரமே போதும். ஏனென்றால் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று தம்மை பற்றி மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இங்கே நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறவரும் இருந்தவரும் என்று சொல்கிறார். ஒரு காலம் இருந்தது, அப்போது இவரை தவிர வேறு எவரும் இல்லை. இருந்தவர், இருக்கிறவர், துவங்குகிறது இருக்கிறவர் என்று துவங்குகிறது, இருந்தவர் என்று துவங்கவில்லை. அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவதாக நிகழ்காலத்தில் துவங்கிவிட்டு பிறகு இறந்த காலத்திற்கு வருகிறார், இருந்தவர் என்று சொல்கிறார். அடுத்து வருகிறவனானவர்,
இருக்க போகிறவர் என்று தானே சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் வருகிறவர் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை பொறுத்த மாத்திரத்தில் எல்லா காலமும் நிகழ்காலம்தான். ஏன் இருந்தவர் என்று சொன்னார் என்றால், நாம் எல்லாம் இல்லாமல் அவர் இருந்த காலம் ஒன்று இருந்தது, அதனால் இருந்தவர் என்று சொன்னார். இருக்க போகிறவர் என்று அவர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருக்க போகிறது எல்லாம் அவருக்கு தெரியும், அதனால் வருகிறவர் என்று அந்த வார்த்தைகளை மாற்றி சொல்லுகிறார். இருக்க போகிறவர் என்று சொல்வதில் ஒன்றும் கஷ்டமில்லை. இருக்க போகிறவர் என்பதற்காகத்தான் இங்கே வருகிறவர் என்று சொல்லியிருக்கிறது என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. வருகிறவர் என்பது தேவனுடைய வருகையை சுட்டிக்காட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. லூக்கா 9:26 இயேசுவான் அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசும்போது வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது. மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வருவார். பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வருவார் என்றால் என்ன அர்த்தம்? பரிசுத்த தூதர்களுடைய வெளிச்சமெல்லாம் இவர் பிரகாசிக்க இவர் வருவார் என்று அர்த்தமா, அல்லது தூதர்களே வருவார்களா? மார்க்கு 8 பரிசுத்த தூதர்களோடு வருவார் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே இங்கே தூதர்களின் மகிமை என்று சொல்லும்போது தூதருடைய வருகையைத்தான் சுட்டி காட்டுகிறது. அதே போல் பிதாவின் மகிமையோடு வருவார் என்று சொல்வதனால பிதாவும் அப்போது வருவார் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. வெளிப்படுத்தலில் அரை மணி நேர அமைதல் பரலோகத்தில் உண்டானதாக சொல்லப்படுகிறது. பரலோகம் முற்றிலும் அங்கிருந்து புறப்பட்டு விட்டதாக நமக்கு தெரிகிறது. அதனால் வருகிறவர் என்று பிதாவை பற்றி சொல்வதானது அவரும் வரப்போகிறார் என்பதை நமக்கு உணர்த்துவதாகத்தான் இருக்கிறது. அடுத்ததாக அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 என்று 4 சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை இந்த வார்த்தை சுட்டிக்காட்டுகிறது. ஏசாய 11 ஆவியானவருடைய 7 நாம் பார்க்கிறோம். ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி, பலனை அருளும் ஆவி, அறிவை அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவி என்று 7 தன்மைகளை ஏசாய 11 காட்டுகிறது. இவை எல்லாமே தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை சுட்டி காட்டுகிற வார்த்தைகளாகும். இவை ஒவ்வொன்றையும் நாம் விளக்கமாக ஆராய்ந்து படிக்கலாம். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து வேதத்தை வாசித்து இந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவையும் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ற 5 வாசிக்கிறோம். உண்மையுள்ள சாட்சி, பிலாத்து இடத்தில் பேசிய போது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார். அவர் பிறந்ததே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் என்று சொன்னார். இவரை போன்ற உண்மையுள்ள சாட்சி வேறு எவரும் இல்லை. என்ன சாட்சி கொடுக்க வந்தார்? இந்த சத்தியம் என்கிற வார்த்தையை பார்க்கும்போதெல்லாம் யோவான் 8:44-46 மறந்து விடாதிருங்கள். பிசாசு பொய்யன் என்றும் அவன் பொய்க்கு பிதா என்றும் அந்த வசனம் சொல்கிறது. அவன் பொய் பேசினான் என்று சொல்கிறது. அடுத்த வசனத்தில் இயேசு நான் சத்தியத்தை பேச வந்தேன் என்று சொன்னார். அதற்கு அடுத்த வசனத்தில் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லத்தக்கவன் யார் என்று கேட்டார். பாவம் என்பது அன்பு இல்லாமையாகும். என்ன கேட்கிறார்? என்னிடத்தில் அன்பு இல்லை என்று யார் சொல்ல முடியும் என்று கேட்கிறார். சாத்தான் சொன்ன பொய் என்ன? தேவனிடத்தில் அன்பு இல்லை என்பது. தேவனிடத்தில் அன்பு உண்டு என்பதை காட்டுவதற்கு இயேசு வந்தார். அவரிடத்தில் அன்பு இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது என்று அவர் இங்கே சவால் விடுகிறார். அந்த சத்தியத்தை குறித்த உண்மையுள்ள சாட்சி இயேசு மாத்திரமே. அடுத்த மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கு முன்னதாக யாரும் மரித்தோரிலிருந்து எழும்பவில்லையா? எழும்பியிருக்கிறார்களே. அவர் தாமே எழுப்பியிருக்கிறார். அவர் சிலுவையில் அறியப்பட்டு உயிர்விட்ட போது அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்ததாக மத்தேயு எழுதுகிறார். ஆனால் மரித்தோரில் இருந்த முதற் பிறந்தவர் என்று இவர் எப்படி சொல்வது? முதற் பிறந்தவர் என்பதிலுள்ள முதல் என்கிற வார்த்தையானது காலத்தை மாத்திரமல்ல முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டுகிற வார்த்தை. முதற் பிறந்தவர் என்பது காலத்தில் முதற் பிறந்தவர் என்றால் அர்த்தமல்ல, முக்கியத்துவத்தில் முதற் பிறந்தவர் என்பதாகும்.
ஒன்று குறைந்தர் 15 அதிகாரம் 22 வசனம் அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்து இல்லையல், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எவருக்கும் உயிர்த்தெழுதல் இல்லை. கிறிஸ்துவுக்கு முன்னராக உயிர்த்தெழுந்தவர்கள் கூட இவருடைய உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்பதின் அடிப்படையில் தான் உயிர்த்தெழுப்பப்பட்டார்களே தவிர வேறு வழியில் இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை என்பதனால் நம்முடைய உயிர்த்தெழுதலும் நிச்சயமாக நடக்கும். அதனாலே நம்மில் யாரேனும் நாம் மறிக்க கொடுத்திருந்தால் நாம் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உயிரோடு எழுப்பப்படும் போது அவரை சந்திக்கக்கூடியவர்களாக நாம் தேவனில் நம்பிக்கையுடையவர்களாக வாழ வேண்டியதுதான் இப்போது மிகவும் முக்கியமானது. மூன்றாவதாக, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று அந்த வசனம் சொல்கிறது. பிலாத்து இடத்தில் பேசும்போது இயேசு சொன்னார், நான் ராஜாதான், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல என்று சொல்கிறார். அவர் ராஜாதான், ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் ஒரு சிறு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது போல ஒரு ராஜா இல்லை. அவர் பரலோகத்தில் அவர் வீற்றிருந்த ராஜாவாக ஆட்சி செய்து வருகிறார். இந்த பூமியிலே அநேகர் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொன்னாலும் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பூமியின் ராஜாக்கள் கூட அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படி கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராஜாக்கள் தான் உண்மையிலேயே இந்த பூமியின் குடிமக்களுக்கு பிரயோஜனமுள்ள நல்ல ராஜாக்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல ராஜாக்கள் என்ன செய்வார்கள் என்பதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 49:7 சொல்கிறது, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரணமாய் இருக்கிறவரை ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். இது முன்பகுதியானது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. அநேக மனுஷர் அவரை அசட்டை பண்ணினார்கள், அநேக தேசங்கள் அவரை அருவறுப்பாக எண்ணுகிறார்கள், ஆனால் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். எந்த ஒரு ராஜா அவரை கண்டு எழுந்திருந்து அவரை பணிந்து கொள்கிறானோ அவன்தான் ராஜா என்று அழைக்கப்படக்கூடியவன். மற்றவர்கள் சாம்பலாக போகிறவர்கள். இப்படிப்பட்ட ராஜாக்களை மீட்பதற்காக இயேசு வரப்போகிறார் என்பதையும் அடுத்து வருகிற வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார் என்று 6 வசனத்தின் முன்பகுதி இயேசுவை பற்றி சொல்கிறது. அவர் எப்படிப்பட்ட அன்பை நம்மிடத்தில் காட்டுகிறார்? கடந்த காலத்தில் அன்பு கூர்ந்தார், இப்போது அன்பு கூறுகிறார், இனிமேலும் அன்பு கூறுவார் என்கிற விதத்தில் தான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்கிற சொற்றொடர் கிரேக்க மொழியில் இருக்கிறது என்று பாடப்புத்தகம் நமக்கு சொல்கிறது. எல்லா காலங்களிலும் அன்புடையவராக அவர் இருக்கிறார். இரத்தத்தினாலே கழுவி என்றால் அவர் ஒரு பாத்திரத்திலே தம்முடைய இரத்தத்தை வைத்து கொண்டு நம்மளை பூசி நம்மை கழுவுகிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர் நமக்காக இரத்தம் சிந்தினதை நாம் பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்திலே அவர் மேல் இருக்கிற கோபமெல்லாம் போய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். அப்படித்தான் அவர் கழுவுகிறாரே அன்றி தண்ணீரை வைத்து அழுக்கை கழுவுவது போல இரத்தத்தை வைத்து நம்முடைய உடலை அவர் கழுவி கொண்டிருக்கவில்லை. அவர் நமக்காக இரத்தம் சிந்தினதை நாம் எண்ணி பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்திலே அவர் மேல் இருக்கக்கூடிய கோபமெல்லாம் நீங்கி விடுகிறது, அன்பு பிறக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு நம்மில் உறுதியாவதற்கு நமக்கு ஒரு வேலையும் அவர் நமக்கு தந்திருக்கிறாராம். தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று 6 வசனம் சொல்கிறது. ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்கிற அந்த சொற்றொடரை ஆசாரிய ராஜ்யம் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். திருச்சபையானது தேவனுடைய ராஜ்யமாக அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் தேசம் எவ்வாறு ஆசாரிய ராஜ்யமாக இருந்ததோ அதே போல திருச்சபை இப்போது ஆசாரிய ராஜ்யமாக அவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளின் ராஜ்யமாக மாறுகிறது. நாம் ஆசாரியர்களாக தேவன் நமக்கு செய்த புண்ணியங்களை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் நிகழ்கிறது. எந்த அளவுக்கு அதை குறித்து நாம் மற்றவிடத்தில் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆழமாக அதை நம்ப ஆரம்பிக்கிறோம். அந்த ஆழமான நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை உறுதிப்படுத்துகிறது. ஐயோ நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டே இருந்தோம் என்றால் அந்த புலம்பல் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடும். தேவன் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையை நான் மற்றவரிடத்தில் பேசுகிறவனாக காணப்படுவேன் என்றால் தேவன் பார்த்து கொள்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க முடியும்.
இந்த இயேசு இறுதியாக நம்மை மீட்பதற்கு வரப்போகிறார் என்று வேதம் சொல்கிறது. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தர் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியாகும், ஆமேன் என்று சொல்கிறது. அவர் வருவார், எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. ஆனால் அவர் ரகசியமாக வருவார் என்று நம்மில் சிலர் நம்புகிறோம். எவ்வாறு இரண்டும் ஒரே சமயத்தில் நடக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்பா ஒமேகா என்பது கிரேக்க மொழியில் முதல் எழுத்தும் கடைசி எழுத்துமாகும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஏ டு செட் என்று சொல்லலாம். எப்போது ஏ டு செட் என்று சொல்கிறோம்? ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை. அதைத்தான் அடுத்த வரி சொல்கிறது, ஆதியும் அந்தமும். ஆதி என்றால் துவக்கம், அந்தம் என்றால் முடிவு. அவரே ஆதி, அவரே முடிவு. அதாவது அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும்போது இந்த உலகத்தில் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும்? ஒரு வாக்குறுதி எவ்வளோ உறுதியானது என்பது அதை கொடுப்பவரின் நேர்மையையும் அதை நிறைவேற்ற அவருக்குள்ள திறனையும் சார்ந்ததாகும். இரண்டாம் வருகையின் வாக்குறுதியை கொடுத்தவர் தேவன் கடந்த காலத்தில் தம் வாக்குறுதியை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார். தாம் சொன்னது போல கிறிஸ்து மீண்டும் திரும்பி வரப்போகிறார் என தேவனே வாக்குறுத்தியிருப்பது என்ன நிச்சயத்தை உங்களுக்கு தருகிறது? யோசித்து பாருங்கள். நீங்கள் முழுதுமாக அவரை நம்பலாம். தேவன் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். அதை நாம் காண வேண்டும். கிருபையும் சமாதானமும் தருவதற்கு தேவன் ஆசைப்படுகிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் இருந்து நம்மை மீட்பதற்கு தேவன் வரப்போகிறார். அந்த நம்பிக்கை நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வேண்டும். இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு அருமையான வாக்குறுதியை முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிக்கிறவன் என்று ஒருமையில் சொல்லியிருக்கிறது, கேட்கிறவர்கள் என்று பன்மையிலே சொல்லியிருக்கிறது. அதாவது அந்த நாட்களில் வேத புத்தகத்தை ஆலயத்தில் மாத்திரம்தான் பார்க்க முடியும். ஒருவர் வாசிப்பார், மற்றவர்கள் கேட்பார்கள். வாசிக்கிறவனாக இருந்தாலும் சரி, கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அது சொல்லப்பட்டிருக்கிறபடி நடக்கும்போது அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது! நம் கையிலேயே வேதாகமம் இருக்கிறது. நாம் எவற்றை கை கொள்ள வேண்டும் என்பதை ஆராய்ந்து கண்டுபிடித்து கை கொள்வதற்கு நம்மை ஒப்படைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை ராஜாக்களாக மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த பகுதியில் நாம் பார்த்தோம். வில்லியம் பிளாஷ் என்னும் ஒரு போதகர் தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு செயலை பற்றி இவ்வாறு சொல்கிறார். கராஜ் செயல் என்று சொல்வார்கள். அதாவது தன்னுடைய வீட்டில் தேவையில்லாமல் இருக்கிற குப்பைகளை எல்லாம் வீட்டிற்கு முன்னாலே அள்ளி போட்டு விற்பனை செய்வார்கள். கேட்கிற விலைக்கு அவர் கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட கராஜ் சேல் எங்கேயாவது நடக்கிறது என்று கேள்விப்படும் போது இவருடைய மகனும் மருமகளும் அந்த இடத்திற்கு செல்வார்களாம். அங்கே இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் புரட்டி பார்த்து தங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளை பணம் கொடுத்து அவர்கள் வாங்கி கொண்டு வருவார்கள். குறைந்த விலை கொடுத்து அதை வாங்கி கொண்டு வந்து அதை அழகுபடுத்தி மிகுந்த விலைக்கு விற்று விடுவார்களாம். குப்பையில் போடப்பட வேண்டிய ஒன்றை எடுத்து விலையேற பெற்றதாக மாற்றுகிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்று அந்த போதகர் குறிப்பிடுகிறார். நாமும் கூட குப்பையில் போடப்பட வேண்டியவர்கள்தான். அவர்கள் சென்று குப்பையில் போடப்படக்கூடிய அந்த பொருளுக்கு குறைந்த விலை கொடுத்து வாங்கி கொண்டு வருவார்கள். ஆனால் குப்பையில் போடப்பட வேண்டிய நமக்கு அவர் கொடுத்த விலை எவ்வளவு பெரியது என்பதை பாருங்கள். தம்முடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து, தம்முடைய உயிரை கிரயமாக கொடுத்து அவர் நம்மை வாங்கியிருக்கிறார். எதற்காக? ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று உலகம் ஒதுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை ராஜாக்களாக வைக்க விரும்புகிறார் அவர். அந்த தேவனை குறித்து இந்த காலாண்டு முழுவதும்
வெளிப்படுத்தல் புத்தகம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நலப்பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக மீண்டுமாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீர் என்னவெல்லாம் செய்யப்போகிறீர் என்பதை நாங்கள் படிக்கும்போது தேவரீர் எங்களுடைய மனக்கண்களை திறந்து உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளவும், அதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.